குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராஜீவ் கொலை விஷயத்திலோ அல்லது மற்ற அரசியல் தலைவர்கள் தனி மனிதர்கள் கொலை விஷயத்திலோ தமிழக காங்கிரசும் சரி அகில இந்திய காங்கிரசும் சரி ஒருபொழுதும் தன்னை ஒரு நபராக பதிவு செய்து கொண்டு நீதிமன்றத்தில் போய் இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு வாதாடினது கிடையாது. ராஜீவ் கொலை குற்றவாளிகளிலேயே ஒரு 19 பேரை விடுதலை செய்த பொழுது காங்கிரஸ் கட்சி அதை எதுக்கல, ஏன் விடுதலை செஞ்சீங்கன்னு கேட்கல. இல்லை அவங்கள மீண்டும் சிறைக்கு கொண்டுகிட்டு போவாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு நாங்கள் நீதிமன்றம் போகலை. ஏன்னா நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. சரி விசாரிச்சாங்க, அந்த 19 பேர் குற்றமற்றவர்கள் விடுதலை செஞ்சுட்டாங்க, சரின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இப்பயும் நாங்கள் சொல்றது அதுதான், விடுதலை செய்வதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீதிமன்றம் செய்யணும், அரசியல் கட்சிகள் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் அரசியல் கட்சிகள் அதை சொல்வதாக இருந்தால் நான் சொல்கிறேன், இப்போ தூத்துக்குடியில் ஜெயராஜை அடித்து கொண்டாங்க. அடித்து கொண்டவங்க யார்? காவல்துறையினர். அந்த காவல்துறை யார்? தமிழர்கள். எதற்கு விசாரணை? ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் கொண்டு விட்டா விசாரணை வேண்டாம, விட்டுருங்க. நான் அப்படி தான் சொல்கிறேன், நீதிமன்றம் இந்த 7 பேரும் குற்றமற்றவர்கள் என்று விசாரித்து விடுதலை செய்தால் அவர்களை முதலில் போய் நான் வரவேற்பேன். ஆனால் அரசியல் கட்சி சொல்லக்கூடாது, தனி குழுக்கள் சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு எவ்வளவோ பேர் தமிழர்கள் சிறையில் வாடுறாங்க. தமிழ் உணர்வு தான் நமக்கு முக்கியம் என்றால் ஏன் அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை? நீங்கள் குறிப்பிட்ட கொலைகாரர்களுக்கு ஏன் குரல் கொடுக்கிறீர்கள்? அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு, என்ன நோக்கம் உங்களுக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படி வேணா சொல்லுங்க, கொலை குற்றம் சாட்டப்பட்ட அல்லது அது கூட வேண்டாம், 25 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிறவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அது நாகரீகம், மனிதாபிமானம் உள்ளது. அது என்ன, ஒரு குறிப்பிட்ட கொலைகாரனுக்கு மட்டும் என்ன ஸ்டார் அந்தஸ்தா? அழகாக கொலை செஞ்சானா, திட்டமிட்டு கொலை செஞ்சானா, விஞ்ஞான ரீதியாக கொலை செஞ்சானா, அவனை நீங்கள் பாராட்டுறீங்களா? அதை தான் நாங்கள் மறுக்கிறோம். எங்களுடைய தலைமையோ நானோ இந்த 7 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்வதை நாங்கள் தடுக்கவே இல்லை. நீதிமன்றம் நாங்கள் வந்து அப்பீலுக்கும் போக மாட்டோம். சார், அரசாங்கங்கள் தீர்மானம் போடுறதெல்லாம் சார் ஒவ்வொரு அது வந்து வெதர் பேர்ட்ஸ்பாங்க, சூழல் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நடக்கிறது என்பது சில அரசியல் கட்சிகளுடைய கணக்கு. நீங்க வந்து இறுதி கட்ட போர் நடந்த பொழுது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பேசினாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத தலைவர் ஜெயலலிதா பேசினாங்க. என்ன பேசினாங்க? ஒரு யுத்தம் என்று வந்தால், சண்டை என்று வந்தால் 10 பேர் இறக்கத்தான் செய்வார்கள், அது என்ன போர்க்களத்தில் ஒப்பாரின்னு கேட்டாங்க. யார் கேட்டது? இந்த அதிமுக. அந்த அதிமுகவினுடைய தலைவி கேட்டாங்க. அதற்கு என்ன உங்களுடைய பதில்? எனவே இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் நிலையான கொள்கை கிடையாது. அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒன்று பேசுவாங்க. நாங்கள் ஒரு நிலையான கொள்கையை வைத்திருக்கிறோம். இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், இந்த அவையில் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தால் நானே சென்று அவர்களை வரவேற்பேன். அதை நீ தான் எழுதணும், எழுத மாட்டேங்கிறீங்களே, என்கிட்ட தான் கேட்குறீங்க, எழுதுகிறீங்க. நான் தான் எத்தனை முறை சொல்லிட்டோமே, எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு, நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். எங்களுடைய கருத்து ஏங்க, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்களா? எல்லாத்தையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதாச்சு. நீதிமன்றம் முடிவெடுக்கணும்னா அது உள்ளார எல்லாமே இருக்கு. ஏன் இதை விட ஓப்பனா என்ன சொல்ல முடியும்? என்னை விட இதுல ஓப்பனா பேசினவங்களே கிடையாது. நீங்க வேணா இதை கொஞ்சம் ஆவுத்துருங்க, ஆவுத்துட்டீங்கன்னா சார். நான் தான் சொல்லிட்டேன் சார், நீதிமன்றம் முடிவு எடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முடிஞ்சிட்டது விஷயம், அடுத்த கேள்விக்கு வாங்க. எழுதுங்களே, நீங்க எழுத தயாரா? நான் சொல்றேன் நீங்க எழுதுங்க. நாளைக்கு வரலன்னா உங்களை விட மாட்டேன், உங்க பத்திரிகையில வரலன்னா. நீங்க எழுதுறதாரு தான் நான் சொல்றேன். நான் சொல்லிட்டேன், நீங்க உங்க பத்திரிகையில எழுதுங்க பாப்பா. நாளைக்கு வரலன்னா உங்களை விட மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும், கவர்னர் முடிவெடுக்க வேண்டியதான்.
நீங்க சொல்ல நீங்க எழுதுங்கல நீங்க எழுதுங்க அடுத்த விஷயம் வாங்க எல்லப்ப முக்கிய வந்திருக்கனா எனக்கு தெரியும் நீங்க எப்படி போறீங்க கற்பழிப்பு விஷயத்தை பெருசா போடுறீங்க இதை எங்கேயாவது கொண்டு போய் கடைசியில போடுறீங்க. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.